வணக்கம், நான் சங்கர் ஹாசன். உந்தன் தந்தையின் விந்தை விளையாடல் எந்தன் சிந்தையில் நெந்தை தந்ததும் வந்து ஆட்கொள்ளவே கந்தனே இதை அறிவாய். பரமனின் விருப்பம் சிரமம் இருக்கும், உரமேற் கருத வரமும் இருக்கும் என்று தந்தையின் திருவிளையாடல்களை எடுத்துரைத்தார்களாம் அன்னை பார்வதி முருகனிடம். அதுபோல இன்று நடப்பதும் இறைவனின் திருவிளையாடலே. உறுதியுடன் நின்று வென்று முடித்தால் வரும் காலம் வரமாய் தோன்றுமல்லவா? கொரோனாவின் தாக்கத்தால் கோவில்கள் திறக்கப்படவில்லை. குவாரண்டைனில் இருந்தாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் என்பதால் குடியிருப்புக்கு அருகில் இருக்கும் கோவிலின் கோபுரம் கண்டு கரம் கூப்பி வணங்குங்கள். காலை பொழுதில் கதிரவனை வணங்குங்கள். மனம் புத்துணர்ச்சி பெறும், உடல் எதிர்ப்பு சக்தி பெறும். அது உயிர் காக்கும் கவசம்தானா என்றெல்லாம் ஆலோசிக்க இப்போது அவகாசம் இல்லை என்பதால் நம்பிக்கையால் மட்டுமே நாட்களை நகர்த்த முடியும். அது தும்பிக்கை ஆனாலும் சரி, தன் நம்பிக்கை ஆனாலும் சரி, அது அவரவர் தம் கையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மழையில் நனைந்தால் சளி பிடிக்கும் என்பார்கள். இதுவே சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமலும் போகும். அதற்காக மழை என்றுமே பொய்யாகாது. மழை என்பது மனிதனின் நிரந்தர தேவை என்பதை நான் மறுத்தாலும் இயற்கை விடப்போவதும் இல்லை. நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. காலம் மாறும், காட்சிகள் மாறும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தலாமே தவிர பழமையெல்லாம் பொய் என்று ஒருபோதும் ஆகிவிடாது. இன்று நீ பொய் என்பதும் நாளை பொய்யாகலாம். உன் பாத்திரத்தை வெறுமையாக வைத்து கொண்டால் மட்டுமே மேலும் உன்னால் அப்பாத்திரத்தில் வேண்டியதை பெறக்கூடும். ஆத்திரத்தை முழுமையாக வைத்து கொண்டால் நல்லதை ஊற்றினாலும் வழிந்தோடுமே தவிர தங்காது. இந்த நொடிப்பொழுதில் உன் சுவாசப்பைக்குள் சென்ற காற்று, இந்த நொடி மட்டுமே உன்னுடையது. இதற்கு முன்னாலும் உன்னுடையதல்ல, இதற்கு பின்னாலும் உன்னுடையதல்ல. யாராவது உள்ளிழுத்த சுவாச காற்றை எனதென்று கூறி வெளியே விடாமல் அப்படியே வைத்து கொண்டால் என்னவாகும்? ஆக உன் சுவாசமே உனக்கு சொந்தமில்லாத போதும் என்ன ஒரு ஆணவம் இந்த உடம்பின் மேல்! இன்றோடு இந்த எண்ணத்தை கைவிட்டு நானே பிறர் தந்த இரவல் என்று ஒவ்வொரு கணமும் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். முதலில் ஒருவித வெட்கம் வரும், அதை தொடர்ந்து நம் அறியாமை மீது ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தீயில் அறியாமையை கொளுத்திவிட்டு உயிர்கள் பலவற்றின் வலியை உணருங்கள். உங்கள் உலகம் இனி உன்னதமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் உயர்வாக மதிக்கும் ஒருவராக நினைத்து கொண்டு அந்த மரியாதைக்குரியவர் முன் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அப்படியே எல்லோரிடமும் நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் மட்டும் இதை பயிற்சி செய்வது இல்லை, பரிசோதித்து பார்ப்பது என்றும் கூட முடிவெடுங்கள். அடுத்த நாள் அதுவே நல்ல வழியாக தோன்றும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரட்டும். நன்றி, வணக்கம்.